நம்ம வந்து வீட் பாஸ்தா செய்ய போறோம். அதுக்கு நான் ஒரு கப் பாஸ்தா எடுத்துக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்தாவை பாயில் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல இவ்ளோ தண்ணி எடுத்துக்கேன். ஹீட் பண்ணிட்டு salt ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ಜಾஸ்தியாவே ஆட் பண்ணிக்கலாம். ஏனா அப்பதான் அதோட அது சேரும். கொஞ்சம் oil. Water நல்லா boil ஆனோனே இந்த பாஸ்தாவை ஆட் பண்ணிட்டு கொதிக்க விட்டுறலாம். பாஸ்தா நல்லா அமுத்தி பாக்கும்போது அது நல்லா சாஃப்ட்டா இருக்கும்போது ஆஃப் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்ப தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. சோ இப்ப பாஸ்தாவை அதல போட்டுறலாம். இப்ப பார்த்தா நல்ல குக்க இருக்கு. இப்ப நம்ம இத ஃபில்டர் பண்ணிக்கணும். சோ குக்க ஆயிடுச்சு. இப்ப ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு இத நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிறோம். இத ஃபில்டர் பண்ணோனே அந்த குக்கிங் process ஸ்டாப் பண்றதுக்காக நம்ம கொஞ்சம் பச்சை தண்ணி அதல ஊத்தி விட்டுறோம். சோ இப்ப பாஸ்தாவை நம்ம குக்க பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்ப நம்ம அதுக்கு சாஸும் வெஜிடபிளும் பிரப்பயர் பண்ணலாம். இப்ப கடாய அடுப்புல வச்சிட்டு ஆன் பண்ணிட்டு oil ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 டேபிள்ஸ்பூன்ஸ் ஆஃப் oil. நல்ல சூடாயிச்சு. சோ இப்ப garlic. garlic கொஞ்சம் வதங்கனோனே carrot. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு அளவா உப்பு சேர்த்துக்கறோம். ரெண்டு ஸ்பூன் பெப்பர். சோ இது நல்லா வதங்கனோனே நம்ம இது ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிட்டு ஒயிட் சாஸ் பண்ணலாம். சோ இப்ப நல்லா வதங்கிருச்சு. இத நாம ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்ல மாத்தி வெச்சுக்கலாம். இதோட சேர்த்து கேப்சிகம் அப்புறம் கார்ன் ஆட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். நான் வெஜிடேரியனா இருந்தா சிக்கன் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்புக்கு பதிலா oil ஊத்தி garlic pepper chicken salt ஆட் பண்ணிக்கலாம். boneless chicken. சோ இதே கடாயில நம்ம திரும்பவும் ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்க போறோம். பட்டர் வந்து ஒரு இந்த அளவுக்கு ஒரு 2 கியூப்ஸ் ஆஃப் பட்டர் சிம்ல வெச்சுக்கணும்.
இப்போ ஒயிட் சாஸ் பண்ணுறோம். நார்மலாக ஒயிட் சாஸ்க்கு வந்து மைதா யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் ஹெல்தியாக பண்ணுறதுனால அதுக்கு பதிலாக நம்ம வீட் ஃப்ளார் யூஸ் பண்ணிக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் வீட் ஃப்ளார். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வந்து நல்லா குக் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு அளவாக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம 2 கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருந்தோம், அதுக்கு 1/2 லிட்டர் மில்க். பால் நல்லா குக் ஆனோன்னு நம்ம வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பால் கொதிச்சு இந்த மாதிரி ஒரு மாதிரி திக்க ஆனதுக்கு அப்புறமா இந்த டைம்ல நம்ம இந்த வெஜிடபிள்ஸை போட்டுடணும். போட்டு இதையும் சேர்த்து குக் பண்ண வைக்கணும். கொஞ்சம் திக்க ஆனோன்னு நம்ம அதோட பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கொதிச்சு இந்த மாதிரி திக்காக ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம அந்த பாயில் பண்ணோம்ல பாஸ்தா, அதை சேர்த்துடணும். நல்லா கிளறி விட்டுட்டு அதை அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் விட்டுறணும். நல்லா பாயில் ஆனதும் இப்போ 1 கப் சீஸ் ஆட் பண்ணுறேன். பட் இது வந்து ஆப்ஷனல், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டினாலும் ஓகே. ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த டைம்ல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஒரு பிளேட்ல மாத்திடலாம். ஸோ டெலிஷியஸான ஹெல்தி ஒயிட் பாஸ்தா ரெடி. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.